ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெல்கம் டு கிரி ஹோம் சேனல். இப்போ நம்ம தஞ்சாவூரில் இருக்கோம். தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை ரோட் இபி காலனி. இதில் வந்து நம்ம இந்த பில்டிங் கட்டி கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் வச்சு சவுத் ஃபேஸிங் பார்த்த வீடு. க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து 40x60 பிளாட். இது 40x60 பிளாட்டில் நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் இப்போ நம்ம வந்துட்டு கட்டிகிட்ருக்கோம். ஸோ சைடில் வந்து பேசேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 10 feet நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பேலன்ஸ் 30 feet இந்த பில்டிங் கட்டிகிட்ருக்குறோம். இது வந்துட்டு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து இதுக்கு வந்துட்டு என்ட்ரன்ஸ் வச்சுருக்கோம். இதில் கரெக்டாக வந்துட்டு 50% ஆஃப் இடம் வந்துட்டு ஃபஸ்ட்டில் எடுத்தாச்சு. ஸோ அடுத்தது பேக் சைடில் இன்னொரு 50% ஆஃப் இடம் நம்ம வந்து பேக்கில் கொடுத்து கட்ட போகிறோம். ஸோ அந்த பேக் சைடு வந்துட்டு இந்த இடம் தான் இது ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ பார்ட்டிஷன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று நம்ம வந்துட்டு கட்டி கொடுத்துட்ருக்கோம். இது வந்துட்டு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து நமக்கு இந்த வீடு வந்திருக்குது. பேக் சைடில் கட்ட வீடு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சவுத் ஃபேஸிங் பார்த்து வரும். இது வந்துட்டு நார்த் ஈஸ்ட்டுக்கு, இந்த வீட்டு நார்த் ஈஸ்ட்டு கார்னரில் நம்ம வந்து வாட்டர் சம் கொடுத்துருக்கோம். அந்த வீட்டுக்கு வர நார்த் ஈஸ்ட் கார்னர் நம்ம போர் கொடுத்துருக்கோம். இதுதான் இந்த வீட்டுடைய மெயின் என்ட்ரன்ஸிங்க தான் வரப்போகுது. இப்போ இது இந்த வீடு பார்த்திங்கனாக்கா லிண்டல் லெவலில் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இங்கே நமக்கு ஒரு நம்மளோட சூப்பர்வைசர் இங்கே தனியாக நம்ம இருந்து இங்கே நமக்கு வந்து தஞ்சாவூரில் ஒரு 3 பில்டிங் போயிட்டுருக்கு. இந்த 3 பில்டிங்குமே வந்துட்டு இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஆனால் இது லிவிங் ஹால் இது. ஸோ லிவிங் ஹால் நார்த் ஈஸ்ட் கார்னரில் நமக்கு வந்து லிவிங் ஹால் கொடுத்துருக்கோம் என்ட்ரன்ஸ் வழியாக வந்து. ஆப்போசிட் சைடில் இது கிச்சன் ஏரியா, தென் ஒரு காமன் பாத்ரூம், தென் அட்டாச்டு பாத்ரூம் வச்சு ரெண்டு ரூம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது கிச்சன் ஏரியா. சவுத் ஈஸ்ட் கார்னரில் நம்ம வந்துட்டு கிச்சன் கொடுத்துருக்கோம். எல் ஷேப்பில் கிச்சன் ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே ஒன் சைடில் கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான இடத்துல நம்ம வந்து மேலே லாஃப்ட் கொடுத்துருக்கோம். ஒரு அடிக்கு லாஃப்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ரெண்டு இடத்துல விண்டோஸ் கொடுத்துருக்கோம். ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோஸுமே, தென் வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு 1.5 லாஃப்ட் கொடுத்துருக்கோம். இது சவுத் சைட் விண்டோ அது. ஸோ ஸ்டார் கேஸ் போது ஸ்டார் கேஸுக்கு கீழே நம்ம அந்த விண்டோ கொடுத்துருக்கோம். இது ஈஸ்டர்ன் சைடில் உள்ள விண்டோ அது. நெக்ஸ்ட் இது கிச்சனுக்கு நம்ம வந்து சிங்க் கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு நம்ம காங்கிரீட் போகிறதுக்காக நம்ம பிரிக் ஒர்க் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருக்கோம். சாஃப்ட்வேர் ஃபினிஷிங்கில் அதை எடுத்துகிட்டு சில்வர் சிங்க் நம்ம அந்த இடத்துல பொசிஷன் கொடுத்துருவோம். இது கிச்சன்லேருந்து வெளியில் வர வழி இது. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் சைடில் ஒரு விண்டோவும் நார்த்தர்ன் சைடில் ஒரு விண்டோவும் கொடுத்துருக்கோம். ஆப்போசிட் சைடில் பூஜா கபோர்ட் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். தென் இது வந்து சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். சவுத் வெஸ்ட் பெட்ரூம், சவுத் வெஸ்ட் பெட்ரூம்னால் நம்ம வந்து ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்கோம். கிளைண்ட்டோட சாய்ஸ்க்காக நம்ம ரெண்டு இடத்துலையும் விண்டோ கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக நமக்கு வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இந்த 14x10 அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் இருக்கிற ரூமுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு 4x4 விண்டோவும் ஒரு 2x4 விண்டோவும் கொடுப்போம். ஸோ அதில் 4x4 விண்டோஸ் நம்ம வந்து ரெண்டு கொடுத்துருக்கோம். கிளைண்ட்டோட சாய்ஸ்க்காக நம்ம கொடுத்துருக்கோம். இதுலேயுமே ஒன் சைட் ஃபுல்லாக லாஃப்ட் கொடுத்துருக்கோம். இது வந்து ஸ்டார் கேஸுக்கு கீழே நம்ம வந்துட்டு பாத்ரூம் பொசிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். க்ரௌண்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி இடத்துல வருது கீழே. ஸோ இது பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். இது வந்துட்டு இந்த ரூமோடைய அட்டாச்டு பாத்ரூம் அது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் நார்த் வெஸ்ட் கார்னரில் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டு ரூமுக்கும் இடையில ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி கொடுத்து உங்களுக்கு ப்ரைவசியாக இருக்கிற மாதிரி இந்த இடத்துல காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ இது காமன் பாத்ரூம். இதில் வந்து நம்ம 7 feet நம்ம வந்துட்டு லோ சீலிங் கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக நம்ம வந்து க்ரௌண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் லோ சீலிங் கொடுப்போம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொடுக்க மாட்டோம். ஏன்னா ரூஃப் ஹைட்டுக்காக. ஸோ எக்ஸ்கேவேஷன் க்ரௌண்ட் லெவலில் எக்ஸ்கேவேஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக லோ சீலிங் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த ரூமுடைய வாசலில் இந்த பாத்ரூம் இருக்கும். தென் இது வந்துட்டு ஹால்லேருந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து நார்த் வெஸ்ட் கார்னரில் இன்னொரு பெட்ரூம் இது. ஸோ இந்த பெட்ரூமுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நம்ம வந்துட்டு விண்டோஸ் கொடுத்துருக்கோம். நார்த்தர்ன் சைடும் வெஸ்டர்ன் சைடு ரெண்டு பக்கமே வந்துட்டு விண்டோ பொசிஷன் கொடுத்துருக்கோம். மேலே ஒன் சைடு லாஃப்ட் கொடுத்துருக்கோம், 1.5 லாஃப்ட் பொசிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாக இப்போ நமக்கு லிண்டல் லெவலில் முடிஞ்சு நமக்கு இந்த பில்டிங் நிற்குது. இது வந்து ஆப்போசிட் சைடில் இந்த ஸ்பேஸில் வந்து வாஷிங் மிஷின் பொசிஷன்ஸ்க்காக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்த சர்வீஸ் ஏரியாவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜங்ஷன் பாயிண்ட்டாக சர்வீஸ் ஏரியாவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதுதான் இப்போ நம்ம இந்த ரூம்ஸ்லேருந்து வெளியில் வந்து பார்க்குற வழி இது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உள்ள இந்த மாதிரி ரூம்ஸோட என்ட்ரன்ஸோ ஒரு பாத்ரூமோட என்ட்ரன்ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு தெரியாது, ப்ரைவசியாக இருக்கும் நமக்கு இந்த ஹால்லேருந்து பார்க்குறப்போ. ஸோ கிச்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தெரியும். கிச்சன்லேருந்து நம்ம வந்துட்டு ஹாலை வந்து அக்சஸ் பண்ண முடியும், ரோடு அக்சஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ பெட்ரூம்லேருந்து நம்ம ஈஸியாக நமக்கு வந்துட்டு அக்சஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே கொடுக்கல. இது வந்துட்டு கீழே வாட்டர் சம்ப் கொடுத்துருக்கோம் நார்த் ஈஸ்ட் கார்னரில், ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பார்ட்டிஷன் நம்ம வந்துட்டு பேக் சைடு வீடு கட்டுறதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் மேலே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம அங்கே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம டிசைனிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த 10 feet காமன் ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு கார் நம்ம நிப்பாட்டிக்கிற மாதிரி போர்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் வீட்டுக்கும் பேக் வீட்டுக்கும் 1x1 நிப்பாட்டுற மாதிரி நம்ம கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ஸ்டார் கேஸ். இது ஸ்டார் கேஸ் வந்து ரெண்டு வீட்டுக்கும் காமனாக கொடுக்குற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து நமக்கு மேலே ஏறினோம்னாக்கா நமக்கு இதே மாதிரி க்ரௌண்ட் ஃப்ளோரில் உள்ள மாதிரி நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இதே சேம் பொசிஷன்ஸ் தான் பண்ண போகிறோம்.
தென் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிரி ஹோம் சேனல்.